வணக்கம். நான் உங்கள் ரஜியாக் அலி. சப்ரிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சப்ரிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ், டார்ச்சர்ஸ், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி நாசுக்காக டீல் பண்ணி வெளியே வர்றதுன்றதை அந்த வீடியோவில் பார்க்கணும். கரப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ வந்து சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பார்த்திங்கன்னா கேட்கவே வேண்டாம், ஏராளமாக கரப்ஷன்ஸ். இந்த கரப்ஷனே இருக்கக்கூடாது. இந்த கரப்ஷனை ஃபுல்லாக இல்லாமல் ஒரு இதை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் ஒரு சில மெஷர்ஸ் எடுத்து கரப்ஷனை குறைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், கரப்ஷனை குறைக்கிற பக்கம் ஒரு பக்கம் போனால், கரப்ஷன் வாங்கிறதுக்காக இப்போ அடுத்த கட்டமாக ஹராஸ்மெண்ட்டு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னா செக்ஷன் 47A இல்லை பணங்கள், நமக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க முடியலன்னா அந்த பணங்கள் கட்டலாம். ஸ்டாம்ப் பேப்பரில் ஸ்டாம்ப் ரிஜிஸ்ட்ரேஷன்னாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ். ஸ்டாம்ப் டியூட்டின்றது வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13% இருந்தது, அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் 1% இருந்தது, அப்புறம் மாறி இப்போ வந்து என்ன வேலை இருக்குன்னா, ஸோ அது மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ எந்தில் இல்லை எந்த பணமுமே வந்து இப்போ பேங்கில் அவங்க பேங்கில் ஐ மீன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கட்ட முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பண டீலிங்ஸே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது. முந்தி மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக, ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க முடியல, அதுக்குள்ளே பணத்துக்கு கட்டுறேன்னு சொன்னால் இப்போ அது மாதிரி பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸில் இருந்தால் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கட்ட முடியாது, எல்லாமே ஆன்லைனில் தான் கட்டிட்டு தான் அப்புறம் அங்கே போய் போகணும், பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அங்கே போகணும். இப்படிலாம் வந்து ரூல்ஸை கொண்டு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் முந்திலாம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பெட்டி பெட்டி வச்சு கேஷ் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, வாங்கி வாங்கி ரிஜிஸ்டர் போடுவார். ஸோ திடீர்னு கரப்ஷன் வந்து ஓடி வந்து கேட்டு கரப்ஷன் போலீஸ் போலீஸ் சைட்லேயோ கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா, அங்கே பணத்தை எடுத்து பார்த்தா எப்படியா பணம் வந்துச்சுன்னு கேட்டேன்னா, அப்போ வந்து நான் இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி கேட்டேன் அந்த கேட்டேன் எதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது, எந்த கிளைமும் பண்ணக்கூடாது, கேஷ் டீலிங்ஸே இருக்கக்கூடாது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்குள்ளே கேஷே கொண்டு வரக்கூடாது, பார்ட்டியாக இருந்தாலும் கேஷ் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டுட்டு வந்து இந்த கரப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ விஷயங்களை முயற்சி பண்ணி கவர்மெண்டில் ரூல்ஸ் பண்ணுறாங்க, ரெகுலேஷன் கொண்டு வர்றாங்க. ஆனால் அதையும் மீறி பணம் வாங்கணுன்றதுக்காக ஹராஸ்மெண்ட்ஸ், டார்ச்சர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. போன வாரம் ஒரு நடந்த ஒரு சம்பவம், ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி இதை கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக போகும்போது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம ஜூனியர் போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பவர் கொடுக்குறவனும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் தான் நாங்கள் இங்கே பவர் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி திருச்செந்தூரில் இருக்குது, அம்மா பேரில் உள்ள ப்ராப்பர்ட்டி, அம்மா இறந்துட்டாங்க, 5 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சென்னையில் இருக்குது, 1 பிள்ளை கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னொரு 2 பிள்ளைங்க வெளியூர் ஏதோ ஒரு ஊர்லலாம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் சென்னையிலே வெவ்வேறு இடங்களில் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க சப்ரிஜிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த ஆளுங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வர்றானுங்களோ அவன் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே பவர் கொடுக்க முடியும், மற்றவங்களாம் அவங்கவுங்க இடத்துல போய் பவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாத்தரும் ஒரே இடத்துல அந்த உள்ள அட்ரஸை காமிச்சு அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனால், சப்ரிஜிஸ்டர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த க்வெஸ்சன், நீங்கள் வந்து ஆதார் கார்டில் வந்து ஆதித்தனார் சாலைன்னு போட்டிருக்கு, எங்கள் ரிஜிஸ்டர் கைட்லைன் புக்கில் வந்து ஆதித்தனார் சாலைன்ற இதே வரல, எங்கள் ஆதித்தனார் சாலையும் ஒன்று தான், ஹாரிஸ் ரோடும் ஒன்று தான், ஹாரிஸ் ரோடுன்றது தான் ஆதித்தனார் சாலை,
இல்லை இல்லை, எங்கள் புக்கில் மாறல, எங்கள் புக்கில் இருந்தால் தான் எங்களுக்கு இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறார். எம்ஜிஆர் காலத்திலேயே இங்கே இருக்கிற புதுப்பேட்டில் இருக்கிற ஹாரிஸ் ரோடை வந்து ஆதித்யநாத் சாலைன்னு மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட் தான் மாற்றிச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிச்சு. உங்கள் புக்கில் வரலன்னு அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நல்லா பாருங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை என் புக்கில் ஹாரிஸ் ரோடு தான் இருக்குது, ஹாரிஸ் ரோடுன்றது வந்தால் தான் நீங்கள் வர முடியும். உன் ஆதார் கார்டில், உன் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதித்யநாத் சாலைன்னு இருக்குது, அதெல்லாம் போய் ஆதார் கார்டையும் மாற்றிட்டு ஹாரிஸ் ரோடுன்னு போட்டோ அப்போ தான் பண்ணுவேன் அப்படின்றார். ஸோ பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் உள்ளே உட்காந்து நோட் கைட்லைன் புக்கை எடுத்து பார்த்து வெப்சைட்டை எடுத்து பார்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் போராட்டத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து என்ன இருக்குது, ஹாரிஸ் ரோடு ப்ராக்கெட்டில் ஆதித்யநாத் சாலை ரெண்டுமே இருக்குது, ப்ராக்கெட்டுக்கில் இருக்குது. முன்னாடி உள்ள தான் பார்க்குறாரு, பின்னாடி உள்ள தான் பார்க்க முடியல. பாருங்கள் அப்புறம் அதை தூக்கிட்டு போய் காமிச்சிங்க பாருங்கள், ஆதித்யநாத் சாலையும் இருக்குது ஹாரிஸ் ரோடு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. இப்போ என்ன செய்வீங்க, போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் போட்டிருக்கு இல்லையா, உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் ரெண்டு பேரும் போட்டு வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறார். என்னடா குடும்பம் இது, என்றைக்கோ ஆதித்யநாத் சாலை ஹாரிஸ் ரோடுன்னு இருந்துச்சு, அப்புறம் கவர்மெண்ட்டும் ஆதித்யநாத் சாலைன்னு மாற்றிட்டாங்க. ஏதாவது ஒரு பேர் தானே வச்சுருப்பாங்க, ஆதார் கார்டுலேயும் ஐடி ஓட்டர்ஸ் ஐடியும் அப்புறம் மற்ற இது என்ன நம்ம பேர் என்ன ஓட்டர்ஸ் ஐடி ஆதார் கார்டு பேன் கார்டில் ரெண்டு பேருமே போட்டு வருவாங்க. ஒன்று பேர் மாறிச்சுன்னா புது பேர் தான் போட போகிறாங்க, ரெண்டு பேரையும் போட்டுட்டுவான்னு கேட்குறாரு. எப்படி சமாளிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாமே பார்த்திங்கன்னா, இப்படி ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எப்படியோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், காசை கொடுங்க நம்ம கேட்குற காசை கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு இதை தான் உருவாக்குறாங்க. இதை விட மோசமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சேல் டீட் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்றும் போது ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நின்னன்னா ஆல்மோஸ்ட் கதையில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை ரைஸ் பண்ணுறாங்க. அதில் அது சரியில்லை, இதில் இது சரியில்லை, அதை அப்படி பண்ணல. அந்த பர்ச்சேஸரோட நிலைமையை பார்த்திங்கன்னா, ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு கொடுத்து சொத்து வாங்குறான்னா அந்த 1.5 கோடி ரூபா காசு அவன்கிட்ட முதல்லே கொடுத்தா தான் அந்த விற்கிறவன் கையெழுத்து போடுவான் பத்திர பேப்பரில். 1.5 கோடி ரூபா காசை வாங்கிட்டு பிளாக் அமௌண்ட்டு, அவங்க பிளாக் அமௌண்ட்டு ஒயிட் அமௌண்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் கையெழுத்து போடுறான் ரிஜிஸ்ட்ரேஷன் வாய்க்கில். அதை கொண்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிற்கும் போது வந்து எதுவோ கைத்தில் பெரிய கைத்தில் நிற்கிற மாதிரி ஒரு நிலைமையில் தான் வாங்குறவன் நிற்பான், வாங்குறவனோட வக்கீல்னு நிற்பார். அந்த மனசு நல்லா அப்படி தான் இருக்கும், ஒரு கைத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ரிஜிஸ்டார் உட்காந்துக்கிட்டு அதில் சரி அது சரியில்லை, இதில் இது சரியில்லை, நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது அப்படின்னா, ஒருவேளை அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலைன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோன்ட்டு வாங்க முடியுமா? இல்லைப்பா அதெல்லாம் வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன்ப்பா, சொந்தக்காரன்லாம் கொடுத்துட்டேன், கடன்லாம் கொடுத்துட்டேன்ம்மா, தருவானா? நீ அதெல்லாம் பார்த்துக்கப்பா, நீ நான் ஒன்று சொத்தை வித்தியாச்சு, நீ எனக்காவது கூப்பிட்டு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்மா. அவன்கிட்ட பணத்தையும் வாங்க முடியாது, சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டாரும் விட மாட்டேங்கிறாரு. சொத்துக்கு கொடுத்த பணமும் போச்சு, சொத்தும் கிடைக்கல, ரிஜிஸ்டாரையும் சமாளிக்க முடியல. இது மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது இது மாதிரி விஷயங்களை? அப்போ ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிக் ஹெட்ஏக், பெரிய எங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இப்படிலாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவன் கேட்குற காசை கொடுத்துருவான். 1.5 கோடி ரூபா கொடுத்துட்டு வந்துட்டான், எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டான், நம்ம இப்படிலாம் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணோம் சார்? எவ்வளோ எவ்வளோ தரேன் சார், முடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார், நான் அவ்வளோ கொடுத்துட்டேன் சார், அப்படியே ரைட் எனக்கு எவ்வளோ கொடு. இதுதான் அவங்களுடைய மெத்தடாலஜி. ரொம்ப இட்ஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் திங். ஆனால் கவர்மெண்ட்டோ ஹையர் அத்தாரிட்டிஸோ என்ன நினைக்கிறாங்க, இது மாதிரிலாம் வைக்கக்கூடாது, மெனக்கிடக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, அப்படி எப்படி என்னென்ன வாசு இந்த மிரட்டல், புடுங்கல், பிச்சல், புடுங்கல் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதையும் மீறி இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. புரட்சித் தலைவர் பாடுவார், திருடனாய் பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இப்படி மிரட்டுறது, வாங்குறது, கொள்றதுன்றது வந்து அவங்களா திருந்த நாள் ஒளியே மாறாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைகள் இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்.
ஸோ இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கவர்மெண்ட்டே நமக்கு எவ்வளோ விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கு, இது மாதிரி நடக்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு. இது மாதிரி பணம் கேட்குறாங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்கள், பணம் கேட்குற மாதிரி உள்ள வீடியோவை எடுங்க, ஆடியோ எடுங்க, அதை அப்படியே பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன், கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், ஐஜி டிபார்ட்மெண்ட் கணுங்க, அவன் வேலையே போயிடும், ப்ரூஃபோடு கொடுத்து பணத்துக்கு தான் அப்படி பண்ணுறான்னா. இப்போ நமக்கு அது மாதிரி வேலை கிடையாது, நமக்கு நம்ம வேலை போனால் போதும், நமக்கு எதுக்கு அவனை போட்டு இது பண்ணணுன்றதான் எல்லோரும் நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம், சரி ரிஜிஸ்ட்ரேஷன் போனால் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஒழுங்காக முடிச்சுட்டு வெளியே வரணுன்ற மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறோம். ஸோ அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல இப்போ உள்ள ரூல்ஸ் படி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் இப்போ வந்ததுனால எல்லாமே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரார் ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைகளை, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அதை செய் இதை செய்யு இதாக சொன்னான்னா, சார் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு, டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாச்சு, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை பெண்டிங்கை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், பெண்டிங் டாக்குமெண்ட்டாக வச்சுங்க, என்றைக்கு எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதோ அன்றைக்கி மீதி முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் அப்படி ஒன்று நடந்ததுன்னா, சப்போஸ் ரிஜிஸ்ட்ரார் கேட்குறார் நீ பட்டா கொடுத்தா தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன், நீ பில்டிங் அப்ரூவல் கொடுத்தா தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன், இல்லை அவங்ககிட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன், அதை வேணாம் சார் அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு, பணம் கட்டியாச்சு, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் கட்டியாச்சு, நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள், பார்ட்டிக்கிட்ட பணம் கொடுத்துட்டான் அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி அவனை அனுப்புங்க, வேறு என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அவன்கிட்ட போய் என்ஓசி வாங்கிட்டு வா, பேரண்ட் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வா, இல்லை போலீஸ் டிபி கிளியரன்ஸ் வாங்கிட்டு வா, நாட் ரெசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா, அப்ரூவல் டாக்குமெண்ட் வா, சிஎம் டிஃபரன்ஸ் வாங்கிட்டு வா, டிடிசிபி அப்ரூவல் வாங்கிட்டு வா, எது இருக்கோ நான் வாங்கித்தரேன், நீங்கள் பெண்டிங் டாக்குமெண்ட் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், பெண்டிங் வச்சு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், முடிச்சிட்டிங்களா நான் என்றைக்கு ஒன்று தரேன் அன்றைக்கி டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ வந்து ரிஜிஸ்ட்ரார்கிட்ட வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது, என்னென்னா ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வாங்குது கொள்ளுதுன்னா அவர் வந்து அன்னைக்குள்ள டாக்குமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும், அன்றைக்குள்ளே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா பார்ட்டிகிட்ட பணம் கொடுத்தாச்சு இல்லை, 1.5 கோடி ரூபா பணம் கொடுத்தாச்சு, பணம் வாங்கிட்டான், அவன் ரிஜிஸ்டர் பண்ணதை அவன் வந்த இன்றைக்கி தான் அவன்கிட்ட கையெழுத்து வாங்க முடியும். நீங்கள் பண்ண மாட்டேன் வாங்க மாட்டேன் நான் அவட ஓடி போயிட்டான்னு திருப்பி அவன் அவனை யார் கூட்டு வருது, நாளைக்கு அவனை கூட்டு வரணும், அவன் அன்றைக்கி சொல்லுவான் ஒரு 1 மாதத்துக்கு என்ன சொல்லுவான், சார் நான் அன்றைக்கி விற்கணும்னு நினச்சேன், அன்றைக்கி 1.5 கோடி, இன்றைக்கி ரேட்டு 2 கோடி, 1 கோடி கூடிய சின்ன 1 கோடி தான் கொடுனா என்ன பண்ணுறது, யார் கொடுப்பா, ரிஜிஸ்டார் கொடுப்பாரா இல்லை கவர்மெண்ட் வந்து கொடுக்குமா? ஸோ தட் இஸ் அன்ஃபேர். ஸோ அவங்ககிட்ட நீ கையெழுத்து வாங்கிடு, ரிஜிஸ்டார்டும் என்ன சொல்ல நம்ம சொல்ல வேண்டியதுனா ரிஜிஸ்டார்ட்டு சார் அவங்ககிட்ட பணம் கொடுத்தாச்சு, எல்லாம் அப்பாயின் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, நீங்கள் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் என்னென்ன கேட்குறியோ வாங்கி கொண்டு தர முடிஞ்சால் தர்றேன், இல்லை உங்கள் ஐஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ஒரு அப்ளை அதெல்லாம் நீ கேட்குறது சரியில்லைன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி தரேன், கிளாரிஃபை பண்ணி வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன்றது கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் இன்சிஸ்ட் பண்ண நிப்பாண்டி வச்சுருந்தானா அவங்களும் காரணம் சொல்லணும், இதுக்காக அதை நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு பாருங்க சொல்லணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களுக்கு உத்தரவு போடுறாரு, சப்போஸ் நான் இதெல்லாம் நீங்கள் எனக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் தரமாட்டேன் தரல, நீங்கள் எனக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல, எங்கள் போலீஸ்லேருந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் பண்ணல, எம்எம்டி அப்ரூவல் பில்டிங் உள்ள சிஎம்டி அப்ரூவல் பில்டிங் தரல, என்ஓசி தரல, இசி ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால் நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன், அதனால் இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறதா போட சொல்லுங்கள், ஒரு உத்தரவு போட சொல்லுங்கள், ரிட்டர்னாக போடுங்க, நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அதுக்குள்ளே உத்தரவு போடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் உத்தரவு ஆன் ரிட்டன் போடுங்க அப்படின்னு போட்டிங்கன்னா போட்டார்னு வச்சுங்க, அதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அதுக்கு மேலே அவருக்கு அப்பீல் இருக்குது, யார் இருக்கா, மாவட்ட ரிஜிஸ்ட்ரார் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் இருக்கார், ஒரு ஆர்டர் வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் ஏதாவது ஒரு நான் முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது வாங்க முடியாது நான் பண்ண பெண்டிங் டாக்குமெண்ட் பண்ணது சரியில்லை நான் அதை நம்பர் கொடுக்க மாட்டேன் வாங்க மாட்டா ஒரு ரிட்டர்ன் பண்ணால் அதை ரிட்டர்ன் ஆர்டர் போடணும், அந்த ஆர்டர்த்துக்கு டிஸ்ட்ரிக்ட்ரேட்டை கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் நம்ம அவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் தேவையில்லை, இது தேவை இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவித்து அவர் கன்சிடர் பண்ணி அவர் திருப்பி ஒரு டைரெக்ஷன் கொடுப்பார், இந்த டாக்குமெண்ட்டுக்கு இது போதும், சேல் டீடு தானே இதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டான் போதும், நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை கேட்காத ரிஜிஸ்டர் பண்ணி கொடுன்னு அவரும் ஒரு உத்தரவு போடுவார், அவரும் அந்த உத்தரவு போடலைன்னா அதுக்கு மேலே
ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் நீங்கள் அப்பீல் பண்ணலாம். ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு சரியான உத்தரவு கொடுக்கணும், அதுக்கு மேலே ஹைகோர்ட்டில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கலாம். ஸோ இது மாதிரி உங்களை வந்து ரிஜிஸ்டர் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு காசுக்கு வாங்குறணுன்றதுக்காக உங்களுக்கு அதை கொடு இதை கொடு இப்படி கொடு அப்படி கொடுன்னா, நீங்கள் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒன்று, அங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் ஏதாவது ரிஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணால் ரிட்டர்ன் ஆர்டர் போடுங்க சார், நான் ஆன்லைனில் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கொடுத்தேன், ரிட்டர்னில் ஆர்டர் போடுங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் யோசிப்பார். ஓரளவு கண்ணா பண்ணு சொல்லலாம், ஆனால் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ரூல்ஸ் அப்படி இருக்குது இப்படி இருக்குது சொல்லலாம், ரிட்டர்னில் சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயத்தை எளிமைப்படுத்துறதுக்காக அப்பப்போ வந்து ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன் கைட்லைன்ஸு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்கள் இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல சில விஷயங்களை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுக்குறாங்கன்னா, இந்த அஞ்சு பேரில் யார் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கொடுக்குறோம் அந்த ரிஜிஸ்டாருக்குள்ளே இருந்தால் தான் அந்த ரிஜிஸ்டார் அந்த வந்து பவர் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல தான் இப்போ ஜென்ரலாக இருந்த ரூலு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அஞ்சு பேரில் ஒருத்த மட்டும் தான் நீங்கள் பவரை கொடுக்கணும், அஞ்சு பேர் அஞ்சு ஊரில் போய் பவரை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த பவர் ஆஃப் அட்டர்னின்றதே ஒன்றுமே ஒரு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னின்ற இதே புரோஜனமே இல்லைன்னு ஆகிடும். அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு இடத்துல இருக்கிறாங்க, அது மொத்தமாக சேர்ந்து அப்பாவுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க, அந்த அப்பாவுக்கு கொடுத்த பவர் வச்சு அவர் ஊரில் போய் ப்ராப்பர்ட்டி விற்க போகிறார். இப்போது இந்த அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அஞ்சு பவர் கொடுத்து அதை கொண்டுட்டு போய் வந்து இவங்க வந்து திருப்பி இதை எடுத்துகிட்டு போயிட்டு திருநெல்வேலி திருச்செந்தூரில் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, எதுக்கு இந்த பவர் கொடுக்கணும், அதுக்கு நேரடியாக போயிட்டு போயிடலாமே. இந்த பவர்ன்றதே பண்ண முடியாதுன்ற மாதிரி தானே ஒரு விஷயங்கள் நடக்குது. இப்போ புரோஜனம் இல்லைன்ற மாதிரி இருக்குது, அஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுறது எதுக்கு, அஞ்சு செலவு அப்படி ரூல் இல்லை. இவங்களாம் ஒன்று சொல்கிறாங்க, சொல்லி மிரட்டல் பண்ணி அஞ்சு வருஷம் செலவு இப்படிலாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிகள் வந்துடுவாங்க கொள்வாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுன்னா, ஒரு போல்டாக பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, பெண்டிங் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அப்புறம் அவரால் ஒரு ரிட்டர்னில் எழுதி கொடுக்க முடியாது, எழுதி கொடுப்பாரா என்ன காரணத்துக்கான கோட்டா, அவர் தப்பான விஷயத்தை கொடுத்தா அவர் ரிட்டர்னில் கொடுத்தா அதுக்கு மேலே மாவட்ட ரிஜிஸ்டர்ட்டு ஐஜிட்டே போனால் அப்புறம் அவர் குட்டு வாங்குவார். தவறான விஷயங்கள் அவர் சொல்ல முடியாது, ஓரலாக என்ன வேணால் சொல்லலாம், எழுதி போகிறமோ தப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, இது மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு ரீசனபுளாக ஏதோ அதை கொடுங்க அதை கொடுங்கன்னா அது வேறு விஷயம். சொத்து வைக்கிற காசில் பாதியை கொடு கால்வாசியை கொடு அப்படின்னா அது என்ன, எதுக்கு அவனை கொடுக்கணும், சம்திங் ரொம்ப ஓவராக போகிறது. இதுக்கு என்ன கண்ணணுமோ காரணம் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வேலைக்கு வந்தவங்க அப்படி பண்ணோம், அவ்வளோ கொடுத்து வந்திருந்தோம், மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கலான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க, கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்குள்ளே கவர்மெண்ட்டு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க, இன்றைக்குள்ள கவர்மெண்ட்டை ஹையர் அத்தாரிட்டிஸ் எவ்வளோ இதெல்லாம் எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, நல்ல விஷயமும் நமக்கு கெடுதலாகவும் ஒரு பக்கம் போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, ஒரே வழி என்னென்னா, ஸ்பீக்கிங் ஆர்டர் நீங்கள் பாஸ் பண்ணு. எனக்கு இதுதான் டாக்குமெண்ட்டை பெண்டிங் வச்சு, நீங்கள் பெண்டிங் டாக்குமெண்ட் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருங்க, பண்ணிவிடுங்க, டாக்குமெண்ட்டை பெண்டிங் வச்சுக்கோங்க. பெண்டிங் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதை கேளுங்க, அது தேவைன்னா நான் கொடுக்குறேன், தேவை இல்லையா நான் மேலே போய் ஐஜிடி டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வரேன், ஐஜி ஆர்டர் ஆர்டர் வாங்கிட்டு வரேன், ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வரேன். ஸ்பீக்கிங் ஆர்டர் தான் கண்டிப்பாக மேலே ஒரு ஆர்டர் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது உங்களுடைய உரிமை. பெண்டிங் டாக்குமெண்ட், அதாவது வந்து டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை. இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது, ரிஜிஸ்டர் சர்டிஃபை ஆகிட்டார்னா அவர் உடனே என்ன பண்ணால் அவர் நம்பர் கொடுத்துருவார், 601/2022 இன்றைக்கி டாக்குமெண்ட் நம்பர். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்து போச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட், டாக்குமெண்ட்டில் இது சரியில்லை அது குறைவு இருக்குது ஒரிஜினல் கொடுக்கல வாங்கலைன்னா, சார் நீங்கள் பெண்டிங் டாக்குமெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் சார், பெண்டிங் டாக்குமெண்ட்டாக பண்ணுங்கள், பெண்டிங்கு வந்த பார்ட்டியை கொண்டு வந்துட்டு கையெழுத்து வாங்கிடுங்க, விட்னஸை கொண்டு தான் கையெழுத்து வாங்கிடுங்க, பார்ட்டிகிட்ட ஃபோட்டோ எடுத்துருங்க, விட்னஸை ஃபோட்டோ எடுத்துருங்க, நீங்கள் பெண்டிங்காக வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டு என்னென்ன விவரங்கள் என்னென்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் கேளுங்க, நான் முடிஞ்சால் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ரிட்டர்னாக கொடுங்க, இல்லைன்னா இதெல்லாம் தேவையில்லைன்னா நான் மேலே தான் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டார்ட்டையோ ஐஜிட்டையோ ஹைகோர்ட்லேருந்தோ ஆர்டர் வாங்கிட்டு வரேன். ஒன்றா என்ன ஆகுது, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக மேலே தேவையில்லாத விஷயங்களை கேட்டானா மேலேருந்து கொட்டு விடும், இதெல்லாம் கேட்காதான் அவ்வளோ கொடுத்து விடுறா அப்படின்னு சொல்லி மேலே வந்து ஆர்டர் வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாங்கிக்கலாம். ஸோ சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மிரட்டினாலோ இது பண்ணாலோ நம்ம எல்லா விஷயத்துக்கும் பணிஞ்சு போய் அடங்கி போய் கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் வாங்கணுன்றது இல்லை.
லீகலாக ஃபைட் பண்ணுறதுக்கு சட்டத்தில் சட்டப்பூர்வமாக வழி இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், தேவையில்லாமல் பணம் அவங்களுக்கு பக்கெட்டு பிடுங்காட்டாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க முதலே இவ்வளோ அதிகமாக டிமாண்ட் பண்ணால் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக முதலே சொன்னால் அவங்களே வந்து கேப்சர் பண்ணி அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. உங்களுடைய ஒப்பீனியன் உண்மையிலே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற உங்களுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தமிழில் ரஸ்யாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற ஒரு சேனலும், இங்கிலீஷில் ரஸ்யாக் லா டியூப் அப்படின்ற ஒரு சேனலும் இயங்கிக் கொண்டிருக்கு. சட்டப்பூர்வமான உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரெண்டு சேனலில் ஏதாவது சேனலை ஓப்பன் பண்ணி அதுக்குண்டான ரிலவெண்ட் டாபிக் இல்லை ரிலவெண்ட் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களுக்கு உண்டான விடைகள் எல்லாமே நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்கும். அதுவும் போக உங்களுக்கு மேற கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்பட்டதுனாலும், லீகல் ஒப்பீனியன் தேவைப்பட்டாலும், சட்ட ஆலோசனை தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னோட நேரடியாகவோ இல்லை ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான லீகல் ஒப்பீனியனும் சட்ட ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம். நாலேஜ் இஸ் பவர். அது சட்ட அறிவுன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சட்ட அறிவை பெருக்கிக்கோங்க, தன்னம்பிக்கையோடு தைரியமாக தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்குங்க. நல்ல ஒரு அடுத்த தலைப்போடு உங்களோட மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோடு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.